ஈரோடு புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழையால் ஓடைகளில் வெள்ளம். கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். திருப்பூரில் 18 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. காந்தி நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. சென்னையில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை. பல்லாவரம், தாம்பரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் பரவலாக மழை. சென்னை திருவள்ளூரில் பள்ளிகள் வழக்கம் போல செயல்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை இல்லை. தொடர் மழையால் புதுச்சேரி காரைக்காலில் பள்ளிகளுக்கு விடுமுறை. நாகையில் அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களே முடிவு செய்யலாம் என்று ஆட்சியர் அறிவிப்பு. சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் தொடர் மழையால் வீடுகளில் தேங்கிய தண்ணீர். இரண்டாவது நாளாக மழை நீர் தேங்கியுள்ளதால் மக்கள் அவதி. கடலூர், திருச்சி, ஈரோடு, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை. நாகையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீர். மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களில் பலத்த மழை. குமரி, மூக்கரைக்கால் பகுதிகளில் கொட்டிய மழையால் சாலைகளில் வெள்ளம். நடிகை த்ரிஷா குறித்த சர்ச்சை பேச்சு தொடர்பாக மன்சூர் அலிகான் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு. 1000 விளக்கு அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் நடவடிக்கை. திருவள்ளூர் அருகே போலி ஆவணம் மூலம் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அபகரிக்க முயற்சி. ஆனா பெண்ணா என்று கூட தெரியாமல் ஆள் மாறாட்டம் செய்த கும்பல் சிக்கியது. கோவையில் தயாரிக்கப்பட்ட ரோவர் கிராப்ட் படகு சோதனை ஓட்டம் வெற்றி. நீரிலும் நிலத்திலும் செல்லும் வகையில் முதல் முறையாக உள்நாட்டிலேயே வடிவமைப்பு. காட்டுமன்னார் கோவில் அருகே வளர்ப்பு நாய்க்கு வளைகாப்பு நடத்திய குடும்பம். குடும்பத்தில் ஒருவராக கருதி அலங்காரம் செய்து பிடித்த உணவுகளை கொடுத்து உபசரிப்பு. சபரிமலையில் 12 மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாமல் பெய்யும் மழை. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஐயப்ப பக்தர்கள் காத்திருந்து தரிசனம். பிரதமர் மோடியால் இந்திய அணி உலகக்கோப்பையை இழந்ததாக ராகுல் காந்தி விமர்சனம். ராகுல் காந்தியின் பேச்சுக்கு பாஜக தலைவர்கள் கண்டனம். பீகாரில் புதிய இடஒதுக்கீட்டு மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்தது அரசிதழில் வெளியீடு. இனி கல்வி மற்றும் அரசு வேலை வாய்ப்புகளில் 75 விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைக்கப்பெறும். நேஷனல் ஹெரால்ட் நிறுவனத்திற்கு சொந்தமான 752 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கம். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை நடவடிக்கை. உத்தராகண்ட் சுரங்கத்தில் சிக்கிய 41 பேரும் 2 நாட்களுக்குள் பத்திரமாக மீட்க தீவிரம். தொழிலாளர்களுடனான தகவல் தொடர்பு உறுதி செய்யப்பட்டதால் மீட்புக்குழு நம்பிக்கை.
உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை நேரில் கண்டுகளித்த லட்சக்கணக்கான ரசிகர்கள் 45 போட்டிகளை 12,50,000 பேர் நேரில் பார்த்து புதிய சாதனை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.